फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू साजिशा किचन இன்னைக்கு சேனல்ல நம்ம வெறும் 5 ரூபாய் செலவுல வீட்ல இருக்க பொருட்களை வச்சே எப்படி ஏர் ஃப்ரெஷனர் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கண்ணாடி எதுனாலும் ஓகே அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க ஜெனரலாவே பேக்கிங் சோடாக்கு பேட் ஸ்மெல் அப்சார்ப் பண்ணிட்டு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால தான் நம்ம இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் செய்கிறதுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் கல்லுப்பு கூட யூஸ் பண்ணி இதே மெத்தடில் செய்யலாம் பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனா உங்கள் வீட்டில் வேறு எந்த எசன்ஸ் ரோஸ் எசன்ஸ் ஆரஞ்சு எசன்ஸ் உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த ஏர் ஃப்ரெஷ்னரை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த டப்பாவோட மூடியில் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு விட்டுருங்க மூடி ஃபுல்லாக ஓட்டை போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஏர் ஃப்ரெஷ்னரை க்ளோஸ் பண்ணி உங்கள் வீட்டில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இப்போது செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம லெமன் ஃப்ளேவரில் தான் ஏர் ஃப்ரெஷ்னர் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு லெமனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு டப்பாவில் 3 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்ச லெமன் மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு பேக்கிங் சோடாவையும் லெமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி எதுவும் இல்லாமல் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடியில் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுட்டு உங்கள் ரூமில் இங்கே வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் கல்லுப்பு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது டப்பா எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த டம்ளரில் பாதி ஃபில் ஆகிற அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த கல்லுப்பு மேலே ஒரு அரை மூடி கம்ஃபர்ட் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு கம்ஃபர்ட்டையும் கல்லுப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அதில் கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கோங்க கிராம்பு நல்ல வாசனை கொடுக்கும் அதனால நான் கிராம்பு சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டம்ளரை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பேப்பர் மேலே ரப்பர் பேண்டை போட்டு நம்ம டம்ளரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் ஊக்கு எடுத்து அந்த பேப்பர் மேலே சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுருங்க அப்போ தான் உள்ளே இருக்க வாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் நெட் கிளாத்து இல்லை மஸ்லின் கிளாத் கூட யூஸ் பண்ணி டம்ளரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏர் ஃப்ரெஷ்னரை நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்ரூமில் பாத்ரூமில் கிச்சனில் எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க பட் 2 days ஒன்ஸ் வந்து ஒரு குச்சி இல்லை ஸ்பூனை வச்சு அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஏர் ஃப்ரெஷ்னரை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வரும் பட் 40 days வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்